ஸோ டைமண்ட் பக்கை பற்றி ஈவெண்ட் போடுங்க அப்படின்னு கடைசி ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா திரும்ப வந்துச்சு. ராப்பர் விஷய ஈவெண்ட்டில் ஒரு பக் ஆயிடுச்சு ப்ரோ, உங்களுக்கு தெரியுமா? ஹைடவுட் ஈவெண்ட்டில் ஒரு பக் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரெண்டு நாளாக கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு தெரிக்க விட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்கிறேன், ஏன் இந்த பக் ஆச்சு, இந்த பக் ஆனவங்க இதனால டைமண்ட் எடுத்தவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் என்ன ஆக போகுது, ஆல்ரெடி எடுத்தவங்களோட அக்கௌண்ட் என்ன நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத முத கொண்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் இன்னொரு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், வீடியோவே பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அந்த இதையும் ஸ்கிப் பண்ணிட்டு நடுவில் போயிட்டு ஏதாச்சும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ண வேண்டாம், வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ என்ன பக்கடா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 days பிஃபோர், நேற்று இல்லை முந்தா நேற்று மத்தியானம் பார்த்திங்கன்னா ஒரு பக் ஆச்சு. ஸோ ஹைடவுட்டில் பார்த்தீங்கன்னா ராப்பர் விஷ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா காலையெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு ஒரு 12 மணி வாக்கில் அதில் வந்து ஒரு பக் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. என்ன பக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 200 டைமண்ட் சுற்றுறீங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக என்ன ஆகும், நம்ம அக்கௌண்ட்லேருந்து 200 டைமண்ட் வந்து போகும். ஆனால் இதில் ஒரு பக் ஆகி 200 டைமண்ட் ஆட் ஆகுது. ஸோ 400 டைமண்ட் சுற்றுனீங்கன்னா 800 ஆகும், அந்த 800 மறுபடியும் சுற்றுனீங்கன்னா 1600 ஆகும், அந்த 1600 மறுபடியும் சுற்றுனீங்கன்னா 3600, 4600, 6400, 12800, 25000 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும், டபுள் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் லெவலில் ஏகப்பட்ட பேர், நிறைய பேர் பேஜ், 80,000 பேஜ் வாங்குறதுக்கெலாம் 20 லட்சம் டைமண்ட் வேணும். அப்போ கிட்டத்தட்ட 1 கோடி டைமண்ட், கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் இந்த பக் இருந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 கோடி டைமண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த நான் வந்து பார்த்தேன். ஸோ எனக்கு ஒரு 3 o'clock காட்டவே தெரிஞ்சுது இப்படி ஒரு பக் இருக்குது அப்படின்னு வந்து பசங்க கால் பண்ணி சொன்னாங்க. பட் நான் வந்து சுத்தருக்கு விருப்பமாகவும் இல்லை, அண்ட் அதை பற்றி அப்போவே நான் நினச்ச வீடியோ கூட போட்டிருக்கலாம், ஏன் போடலனா இதை ஆக்சுவலாக கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரெனா இதுக்கான ஒரு ஸ்டெப் எடுப்பாங்கன்னு தெரியும். ஸோ இதை வந்து நம்மளோட வியூவர்ஸ்க்கு போட்டு நீங்கள் அதில் டைமண்ட் எடுத்த டேய் உன்னை நம்பி தான் டைமண்ட் எடுத்தேன், என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஸோ அதனால தான். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நிறைய டைமண்ட்ஸ் எடுத்தாங்க கைஸ், 1-2 இல்லை, ஏகப்பட்ட டைமண்ட்ஸ். கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சவங்களே பார்த்தீங்கன்னா 50,000, 60,000, 1 lakh அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்க ஒரு 2-3 பேரே பார்த்தீங்கன்னா டைமண்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இதோட நிலைமை என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஆகலை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க தெரியுமா, சப்போஸ் நீங்கள் 1 lakh டைமண்டையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அந்த 1 lakh டைமண்டை மட்டும் திருப்பி எடுத்துகிட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அந்த 1 lakh டைமண்ட் ஒரு 50,000 டைமண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வாங்கிட்டு அதில் ஒரு 45,000 முடிச்சிடுறீங்க, 5,000 தான் வச்சுருக்கீங்கன்னா 5,000 எடுத்துருவாங்க. 5,000 எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த மெயிலில் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகிறேன். அண்ட் இன்னும் நிறையா கேள்வி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் சுற்றுனதுனால அதில் இருந்த ஐட்டம்ஸ்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னா அந்த ஐட்டம்ஸும் கிடச்சிருச்சு, அதனால டைமண்ட் யூஸ் பண்ணதுனால இருந்த ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா இன்னும் அவங்க அக்கௌண்ட்டில், இப்போ நான் இந்த வீடியோ போட்டிருக்க வரைக்கும் அந்த அக்கௌண்ட்லாம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் ஏதோ எவல்யூஷன் கன் மேக்ஸ் பண்ணியிருந்தால் அப்படியே தான் இருக்குது, ஏதாச்சும் வாங்கியிருந்தீங்க ஈவெண்ட்டில் MP40 எல்லாம் வேறு அப்போ தான் வந்து ஃபேடட் வீலில் வேறு இருந்துச்சு, நிறையா பேர் MP40 எடுத்து போட்டு கண்ட மேனிக்கு மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் ஒரு மெயில் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, ஸோ அந்த மெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்கும் இந்த மெயில் வந்திருக்காது, இந்த ஈவெண்ட்டில் வந்து சுற்றுனாங்க தெரியுமா, சுற்றி டைமண்ட் எடுத்தாங்களா அவங்களுக்கு மட்டும் வந்திருக்கும், உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பக்குனால தெரியாமல் நாங்கள் நிறையா டைமண்டை உள்ளே போட்டு விட்டோம், அந்த டைமண்ட்லாம் திருப்பி எடுத்துட்டோம். சப்போஸ் நீங்கள் 50,000 டைமண்ட் எடுத்து நாங்கள் 50,000 டைமண்ட் திருப்பி எடுத்துட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இல்லை நாங்கள் அனுப்பிச்ச டைமண்டை விட நாங்கள் கம்மியாக தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்கோன்னா அதை பற்றி இன்னும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் பாக்ஸில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது இன்னும் இப்போ வரைக்கும் ஒரு 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு இப்படி பண்ண போகிறோம், ஸோ உங்கள் அந்த கொடுத்த ஐட்டம்ஸ்லாம் திரும்பி வாங்க போகிறோம், இல்லைனா உங்கள் டைமண்டை வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்ட்ரிக்ஷனில் போட்டுருவோம், ரிஸ்ட்ரிக்ஷனாக ஒன்றும் இல்லை மைனஸில் போயிடும். அதாவது இப்போ 50,000 டைமண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் 50,000 டைமண்டுக்கும் டாப் அப் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த 51வது டைமண்ட், அந்த 1000 டைமண்ட் தான் உங்களால் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில பல கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா எதுவும் பண்ணலை, கொடுத்த டைமண்டை மட்டும் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் இது வந்து நான் ஏன் சொல்ல அப்படின்னா மெயின் ரீசன் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி ஆகி அக்கௌண்ட்டுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப நாள் ஆடி வச்சிருப்போம். ஸோ டைமண்டுக்கு ஆசைப்பட்டு நம்ம இந்த கடைசியில் நம்ம அக்கௌண்ட் போன கதையா போயிடும். ஸோ அதனால வந்து நான் சொல்லவே கிடையாது. ஸோ இதை பற்றி நிறைய பேர் வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. அண்ட் இதில் கிடைச்ச ஐட்டம்ஸ்லாம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் எல்லா ஐட்டம்ஸும் அப்படியே தான் இருக்குது. ஸோ எந்த இதுவும் ஆகவில்லை. ஸோ இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் கைஸ், அதிகபட்சம் இன்னொரு 4 or 5 days மேக்ஸிமம் 1 week கணக்கு வச்சுக்கோங்க அந்த ஈவெண்ட் வந்தது. ஸோ அந்த டைமுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி தான் பாகிஸ்தான் சர்வருக்கு ஆகி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த டைமண்ட் எடுத்த ஐடியெல்லாம் குறிப்பிட்ட நாட்கள், அதாவது ரொம்ப நாள் இல்லை ஒரு 2 days 3 days பேன் பண்ணி
அந்த அனுப்பிச்சுட்ட ஐட்டம்ஸ்லாம் திருப்பி எடுத்த மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஸோ எந்தளவு உண்மைன்னு தெரில. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. ஸோ இது ஈவெண்ட் தெரிஞ்சிருக்கும், பட் இதில் எதுவும் வாங்காமையும் நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி நல்ல உள்ளங்கள் கொண்டவங்களாக இருந்திருப்பீங்க. ஸோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இல்லை ப்ரோ நான் எப்படியாவது டைமண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு வழி என்னென்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஆப்போட லிங்க் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க, ரியல் மணி கொடுப்பாங்க. அந்த போனஸ் அமௌண்ட்டை நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸில் விளாட்லாம், லூடோ, ஃப்ரூட் நிஞ்சா அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டு அதை வின்னிங் அமௌண்ட்டாக மாற்றலாம். ஒரு 5 rupees போட்டு 50 rupees, 100 rupees, 500 rupees வின் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் உங்களோட பேடிஎம் இல்லைனா பேங்க் அக்கௌண்ட், ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, என்ன பே இருக்கோ எல்லா பேர்லேயும் அனுப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி அதுலேயே டாப்அப்பும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அதிகமான டைமண்ட்ஸ் கம்மியான அமௌண்ட்டில் டாப்அப் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக 800 rupees அதை விட கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு 1000 diamonds கிடைக்கும்னா ஒரு 100 diamond, 150 diamond எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ ஒரு சம வேர்த்தியான ஆப் நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு அதாவது அஃபீஷியலாக நம்ம கோடா ஷாப் கேம்ஸ் கிடையாது, எதுவும் இல்லை. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள், வெறித்தனமாக இருக்கும். டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி ஒரு கேமை ஆடி பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க நியூஸ் இதுதான் மக்களே. ஸோ ஓகேவா? ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக அவங்க எதுவும் பண்ண மாதிரி தெரியல, டைமண்ட்ஸை மட்டும் வாங்கி வச்சுருக்காங்க, கூடிய விரைவில் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் கீழே போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை, லவ் யூ ஆல், மிஸ் பண்ணுங்கள் மக்களே.